ஓகே, இப்போ பாருங்க ஸ்பிட்டு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்றது நேற்று ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு எனக்கும் வேசன்னு நாகூர். நான் என்ன சொல்றேன்னா ஸ்பேஸ் தான் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கு அப்படின்றத ஸ்பிலிட்டு சாம்பிள் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஸ்பிலிட் பண்ண போகிறேன். சாம்பிள் டாட்டு ஸ்பிலிட்டு ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை உங்களுக்கு நான் அவுட்புட்டாக ஷோ பண்ண போகிறேன். முப்பத்தி மூணு கிட்ட வருது. இங்க பாருங்க ஐயா சாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துச்சு. எனக்கு இது பார்க்கும்போது இது எதுவும் மூணு இமெயில் இருக்கு, மூணு இமெயில் கிட்ட இருக்குன்றது கிளீனாக இருக்கு. இதை மூணுன்றதை நான் 30 மாத்தினாலும் எனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரெக்ரெஸ்ல குளோபல் சர்ச்னு ஒன்று இருக்கும். இப்போ இவன் பண்ண மாதிரி எப்பயுமே ப்ரோக்ராமிங்கை பொறுத்த மட்டும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டெவலப்பர். ஓகேவா, அதை காப்பி பண்ணி போட்டிங்கன்னா அது மேபி ஒரு 1 or 2 இயர் கழிச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஓகே அக்செப்டபுள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆன்சருக்காக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா கிடைக்காது. தெரியணும் இது எப்படி வருது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரெக்வஸ்ட் பேட்டர்னில் ஜஸ்ட்டு அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தானே வச்சு, இது என்ன மொத்தமாக எடுத்து வந்து கொடுக்குது அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் வாங்கி எழுக்குது. பாருங்க ஐயா சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் இது எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இதை பிரிச்சுட்டோம். ஓகேவா, இப்போ என்ன செய்யறேன்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இமெயில் அரே அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எதுவுமே கிடையாது, இனிஷியலா ஒன்றுமே கிடையாது. இமெயில் அரேல பாருங்க மேஜிக் மாதிரி தான், ஒன்றுமே வச்சிடல. சரி, இதை வாங்கி என்ன பண்ண போறேன் அப்படின்னா சாம்பிள் இந்த டேட்டாவில தான் எல்லாமே இருக்கு. ஃபார் போட்டு வேறு ஐ ஜீரோட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன் ஜீரோட இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? இதுதான் சிண்டெக்ஸ். இதை நம்ம அலசு இது என்னன்னா ஒண்ணு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் இதில் மொத்தம் எத்தனை இருக்கோ அது வரைக்கும் லூப் ஆனால் போதும். அதுக்கு மேலே அது தனியாக நான் 100 இங்கே போட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லைனா இங்கே 33 தானே இருக்குது, நீங்கள் டைரெக்டாக 33 போடலாமே அப்படின்னா நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். திரும்ப ஒரு செட்டை காப்பி பண்ணி திரும்ப போடுவேன், அது தேவையில்லை. ஸோ இதில் என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த் வரட்டும் அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்பிலிட் சாம்பிள் டேட்டாவில் தான் நமக்கு இந்த அரே இது இருக்குது. எனக்கு 0, 1, 2, 3 தனியாக எடுக்கும். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இதுக்குள்ளதான் கன்சோல் போட்டு செக் பண்ணணும். ஆஃப் 0, 1, 2 பதிலாக தான் நம்ம இந்த இடத்துல ஐ யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ இனிஷியலாக 0. ஜீரோட என்ன வேல்யூ இருக்கோ ஐயா ஓகே வந்துடும். திரும்ப லூப் ஆகுது, இங்கே 1 மாறும். எப்போனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் இது கூட்டிகிட்டே இருக்கும். 1 வரும்போது சாமி அப்படின்னு 1 by 1 நமக்கு இப்ப வரப்போகுது. 1 வந்துருச்சு. சரி ஓகே, இது வேலிட் இமெயில் தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம என்னன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் தலைவன் யூஸ் பண்ணிருந்தோம் ஜீன் போட்டு
இதையே நான் எடுத்து நாகராஜன் ஆகும் மியூட் மைக். இமெயில் பேட்டர்ன் அப்படின்னு நான் இதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க போட்டிருப்பான், ஓகேங்களா, இதை படிங்க. எனக்கு தெரியும் இதில் டெஸ்ட்டு, ஓகே, நம்மளுடைய ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கான். ஸோ நான் இப்போதைக்கு நான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இமெயில் பேட்டர்னு இந்த டெஸ்ட்டு இருக்குங்கிறதுலாம் நான் என்ன பண்ணுறேன், தயா தயா ஃபால்ஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஃபால்ஸ் அப்படின்னா இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இமெயில் பேட்டர்னு டெஸ்ட்டு இங்கே வர டேட்டா அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓகேவா. ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது, ட்ரூவாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்றத எனக்கு பார்க்கணும், ஓகேவா. இப்போ இந்த சாம்பிள் டேட்டா ஐயில் ஒரு ஒரு ஸ்ட்ரிங்காக நமக்கு வருது, இது தனியாக வருது, இது தனியாக வருது, இது தனியாக வருது, எல்லாமே தனித்தனியாக வருது, பிரச்சனை கிடையாது. எனி டவுட்? நோ அண்ணா. யாருக்கா ஏதாவது டவுட்டு? ஆ எஸ் ப்ரோ, இமெயில் அரேன்னு சொல்லி ஒரு எம்டி பாக்ஸ் போட்டீங்களா, அது எதுக்காக? எது? வேர் இமெயில் அரே சொல்லி ஒரு எம்டிஆர் பாக்ஸ் போட்டீங்களா? ஆமா, அந்த பாக்ஸுக்கு ஒன்றும் இல்லை தலைவரே, ஒரு கைப்பை வச்சிருக்கிறேன். அந்த கைப்பையில் தான் என்ன பண்ண போகிறோம்னா இமெயில் எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்குன்னு ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஒன்றும் அதுக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண, அதுக்கு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் ஜஸ்ட் சும்மா போட்டு வச்சுருக்கீங்க இல்லை? திரும்ப பசங்க சொல்கிறேன், இது சாம்பிள் டெக்ஸ்ட், இதில் இருக்க இமெயில் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா நான் இதை தனித்தனியாக பிரிக்கணும். நீங்கள் குளோபல் இதுனா போகிறத ஸ்பிளிட் வச்சு நீங்கள் இந்த ஸ்பேஸை வச்சு எனக்கு தனித்தனியாக கொடு அப்படின்றீங்க, தனித்தனியாக வந்துடும். வந்ததை ஒரு பாக்கெட்டில் வாங்கி வைக்கப்படும், ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்டோர் தான் இமெயில் அரே. இது இனிஷியலாக எம்டியாக தான் இருக்கும். எப்போ நான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எது இமெயிலாக இருக்கோ அது மட்டும்தான் இந்த இடத்துல போய் உக்காரணும். அது உட்கார போகிறது பின்னாடி. இமெயில் தானா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணணும்னா இந்த ரெக்வெஸ்ட் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வரும், அது எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இந்த நாலு அடியானோ என்னன்றது தெரியுதா? இமெயில் டெஸ்டிங் வரைக்கும் புரிஞ்சுது, பட் அந்த பிராக்கெட்ல தயாட்டு யாகுன்னு போட்டுருக்கீங்க, அது ஃபால்ஸ் வந்துச்சு. கரெக்ட்டா வர்க் ஆகாதான் டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்காக வெச்சிருந்தாரு. இப்போ நம்ம process பண்ண போறோம். ஓகே, இத நீங்க மறந்துருங்க. ஓகே ப்ரோ. ஐயா படையப்பா. இந்த நாலு மட்டும் தான் இப்போ இந்த ஸ்பிளிட் சாம்பிள் டேட்டால எல்லா டேட்டாவும் இருக்கும்போது நான் ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ண போகிறேன். ஐயா அதில் இல்லை இல்லை அப்படின்னா ஃபால்ஸ், எஸ்ஸுன்னா ட்ரூ.
ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த பாக்ஸ் கண்டெய்னர்ல எடுத்து போட்டுக்க போறாங்க. ஓகேவா? ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட கோல்டு டைமண்ட் ரெண்டுமே சேர்த்த மாதிரி ஒரு பேக் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டைமண்டை தனியாகவும் கோல்டை தனியாகவும் வைக்கணும்னு சொல்றேன். நீங்க பார்க்கும் போதே எடுத்து வைக்க முடியாது, ஒன்னொன்னு எடுத்து பார்க்கும் போதுதான். ஓகேவா? எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த லூப்பிங் வந்து அதுக்காக தான், ஒரு ஒரு டேட்டாவா நமக்கு கொடுக்கும். அதனுடைய எக்ஸாம்பிள் தான் இதோ வருது பாத்தீங்க. இப்ப வந்துடுச்சு, வந்ததை நான் செக் பண்ண போறேன், வைரம் தானா அப்படின்னு. இதுக்கு இப் போட்டு ஸ்டாட்டிக்கா இருக்கிறத டைனமிக்கா மாட்டேன். என்னன்னா, இதை நீங்க கன்சோல் பண்றீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ்னு ஏதாவது ஒன்று வரும். எனக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா தேவை கிடையாது, ட்ரூவா இருந்தா மட்டும் ஒரு சில ப்ராசஸ் பண்ணும். இந்த இமெயில் பேட்டர்னு இந்த ஸ்பிட் ஜீரோ ஐயான்னு வரும், ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா இது உள்ளாரே வராது, வெளியே போயிடும். ஓகேங்களா? டயாட்டி ஆப்மெயில் வரும்போது ட்ரூன்னு வரும், இதனுடைய வேல்யூ ட்ரூ. ட்ரூன்னு வரும்போது என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதை தூக்கி இப்படி போட்டு எடுத்து அவனை தூக்கி போட்டு ஒரு அடி அடி. யாரு கரெக்டா இருக்கான் அப்படின்னா, இங்க எவன் ட்ரூவா இருக்கிறோம்னா அவனை மட்டும்தான் ஸ்கோர் பண்ணும். ஓகே, எனி டவுட்? நோ அண்ணா. ஒன் மினிட் கோடு காட்டுங்கண்ணா. ரெக்கார்ட் பண்றாரு சார், அமைதியா இருக்கு. எந்த நைம் டவுட்டா இருக்கு கேளுங்க. நான் லாஸ்டா ஒரு கா எக்ஸ்பிளைன் பண்ணிறீங்களா? நோ 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 நோ, அது எந்த நைம் டவுட்டா இருக்கு அது சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோ நான் புரிஞ்சிக்கிட்டத நான் சொல்றேன், அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள்ல வந்து நம்மளுக்கு ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி செப்பரேட்டா எடுத்துட்டோம். ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் செகண்ட் லைன்ல, வேற ஸ்பிளிட் சாம்பிள் டேட்டான்றதுல. ஓகேங்களா? சாம்பிள் டாட் ஸ்பிளிட் ஸ்பேஸ் வச்சு நம்ம எல்லாத்தையும் அதை வந்து அரையவா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இமெயில் அரே சும்மா நம்ம போட்டு வச்சிருக்கோம், அது ஃபர்தரா ப்ராசஸ் வாய்ஸ் வர வர லோ ஆகிட்டே இருக்கு. இல்ல, இமெயில் அரே நம்ம டேட்ல இமெயில் அரேன்னு சொல்லி நம்ம ஒன்று சும்மா போட்டு வச்சிருக்கோம், அது ஃபியூச்சர் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஃபோர்த் லைன்ல இமெயில் பேட்டர்ன் சொல்லிட்டு நம்ம அந்த நம்ம டிகெட்ஸ்ல இருந்து எடுத்து வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் ஆக தான் நீங்க செக் பண்ணீங்க, ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அது வேலிடான லிங்க்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபார் லூப் போடுறோம். ஃபார் லூப்ல அரே வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதனால ஐக்கு வந்து ஜீரோ கொடுத்துருக்கோம். அது எத்தனை தடவை சுத்தணுன்றதுக்காக நம்ம லென்த் வச்சிருக்கோம். ஸ்பிளிட் சாம்பிள் டேட்டான்னு சொல்லி லென்த்து டாட் லென்த்து வச்சு, ஸோ இத்தனை தடவை தான் அது சுற்றணும். இப்போ அதில் எத்தனை டேட்டா ஆட் பண்ணாலும் அது இந்த லென்த்துக்குள்ளேயே சுற்றிக்கும். ஸோ ப்ளஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தது வந்து, ஸோ ஒவ்வொரு தடையும் சுற்றிட்டு வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோ, ஒவ்வொரு தடையும் சுற்றிட்டு வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோ, நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இஃப் கொடுத்த ஒரு கண்டிஷன் எழுதுறோம். என்ன கண்டிஷன்னா, இமெயில் பேட்டர்ன் டெஸ்ட்ல டெஸ்ட்னு சொல்லி நம்ம நம்ம டெஸ்ட் பேட்டர்ன் தான் எடுத்துருக்கோம். மேட்ச் பேட்டர்ன் டெஸ்ட் பேட்டர்ன் ரெண்டு இருக்கு, நம்ம டெஸ்ட் பேட்டர்ன் எடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்டர்ன்ல ஸ்பிளிட் டேட்டா ஸ்பிளிட் டேட்டா சாரி ஸ்பிளிட் சாம்பிள் டேட்டா அதில் வந்து அரேல ஐ கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம அங்கே வெளியில எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஃபார்ல. ஓகேங்களா? ஐக்கு நம்ம அதுதானே கொடுத்துருக்கோம். ஆமாம், ஐ தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அது ரன் பண்ணும்போது எப்போ அது வந்து ட்ரூன்னு வருதோ, வேலிடான இமெயில் வருதோ, அப்போ மட்டும் அதை இமெயில் அறைய புஷ் கொடுத்து மேலே இருக்கிற தேர்ட் லைனுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். அகைன் இது ஒரு சாம்பிள் டேட்டா. ஓகேங்களா? இந்த டேட்டாவில் நான் இதை எல்லாத்தையுமே எடுத்துறேன். ஓகேங்களா? ஹலோ,
அரேல எப்படி ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா அரே ஆஃப் ஜீரோ அப்படின்னு போட்டால் இது வரும். இதில் ஜீரோ ஜீரோக்கு அப்புறம் ஒன்று அப்படின்னு போட்டால் வரும். இங்கே எத்தனை லென்த்து இருக்குன்னு தெரியாமல் நான் மாட்டும் ஜீரோ ஒன்றுன்னு போட முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்னுடைய கோல் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கிற இமெயிலை எல்லாத்தையும் தனியாக ஒரு அரேல எடுத்து வைக்கணும். தனியாக ஒரு அரேல எடுத்து வைக்கணும்னா நீ அரேவை டிக்ளேர் பண்ணி வைக்கணும். இங்கே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் இமெயில் அரேன்னு வாங்கிட்டேன். ஓகேங்களா? இமெயில் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அட்டு இருக்கா அப்படின்னு நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போகும். அதில் வேலிடாக எது இருக்குன்னு பார்க்கணும். இது எனக்கு வேலிடாக இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ், ஐ மீன் பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இது வரைக்கும் அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் லூப்பு சுற்றி விடுற. ஓகேங்களா? லூப்பு சுற்றி விட்டுட்டு என்ன செய்கிற அப்படின்னா இமெயில் பேட்டர்ன் இது டெஸ்ட் பண்ணுறேன். எதை டெஸ்ட் பண்ணுறேன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஐ. இது தானே குழப்பமாக இருக்குது அப்படின்னா இதில் என்னடா குழப்பம், நீ தனியாக எடுத்து பண்ணுறதா இருந்தா இந்த இடத்துல ஐக்கு பதில் ஜீரோ, ஓகேவா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஒன்று ரெண்டு அப்படி போட்டு போயிட்டே இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு அவ்வளோ கஷ்டம்? லூப்பை சுற்றி விட்டா அவன் மட்டும் சுற்றிட்டு இருக்க போகிறான். டேட்டா எத்தனை இருக்கோ சுற்றி போகுது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன டேட்டா வரும் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் ஸ்பிரிட் சாம்பிள் டேட்டா ஆஃப் ஐ அப்படின்னா ஹாய் வருது. இது ட்ரூ ஆகுது, கண்டிப்பாக ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஃபால்ஸ் கொடுத்தா இது உள்ளேயே போகாது, வெளியே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அலோ யாப் மெயில் இது வருது. இதனுடைய ஆன்சர் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும், ஏன்னா அது வேலிடாக இருக்குது. அப்போ இந்த அரேல புஷ் ஆகிடும். இந்த டேட்டாவை இங்கே வர்றது இந்த இடத்துல புஷ் ஆகும். ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். எனி டவுட்? இதை நீங்கள் ஃபைனலாக லூப் சுத்தினதுக்கு அப்புறம் இந்த இடத்துலயே போய் போட்டு பார்க்கக்கூடாது. இல்லை, நான் லூப்புக்கு முன்னாடியே அதனுடைய ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம செக் பண்ணணும் என்னென்ன வந்துருக்கு அப்படின்றத. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்படி செக் பண்ணீங்கன்னா ரெண்டு தான் வரும். நம்ம மூணு கொடுத்துருந்தோம் அட்டு போட்டு, ஆனால் டாட் எதுவும் கொடுக்கல, அதனால அது வரும். எனி டவுட்?